அடுத்த ஆபத்தில் சிக்க தயாராக உள்ளது மும்பை. காரணம், அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளது. இந்த புயல் மகாராஷ்டிரா பக்கம்தான் செல்ல வாய்ப்பு இருக்காம். ஜூன் 3 தான் இந்த புயல் அங்கிருந்து கரையை கடக்க போகிறது என்றாலும், மும்பையில் மிக மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை மையத்தின் புயல் எச்சரிக்கை பிரிவு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் மத்திய கிழக்கு பகுதிகளிலும் லட்சத்தீவுகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நிலவி வருகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற உள்ளது. பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் இது புயலாகவும் மாறக்கூடும். அநேகமாக நாளை, அதாவது ஜூன் 2 இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கியும், பிறகு வடக்கில் இருந்து கிழக்காகவும் நகர்ந்து மகாராஷ்டிராவுக்கும் செல்ல உள்ளது. மறுநாள் ஜூன் 3 மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதியில் இருந்து குஜராத்தின் தெற்கு பகுதியை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதனால் மகாராஷ்டிரா குஜராத் இடையே பலமான காற்றும் மிக பலத்த மழையும் பெய்யும் வாய்ப்புள்ளது. எனவே குஜராத் மகாராஷ்டிரா கடற்கரை பகுதிகளுக்கு வருகிற 3 முதல் ரெட் அலர்ட் விடுக்கப்படுகிறது. அதே போல குஜராத், கோவா ஆகியவற்றுக்கும் மறுநாள் ஜூன் 4 ரெட் அலர்ட் விடுக்கப்படுகிறது. அரபிக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர புயலாக மாறி மகாராஷ்டிராவின் வடக்கு மற்றும் குஜராத்தின் தெற்கு பகுதியில் கடக்க உள்ளது. இதனால் மும்பையில் தான் நிறைய பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 129 ஆண்டுகளுக்கு பின்னர் கடலோர மகாராஷ்டிரா பகுதிகளை ஜூன் மாதத்தில் புயல் தாக்க உள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே விஞ்ஞானிகள் எச்சரித்திருந்த நிலையில்தான் இப்போது இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த புயலால் மும்பைக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது.